டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே கிளாக். ஸோ இந்த கிளாக் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு பணமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸோ கொடுத்து ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு சும்மா கைத்தட்டுறதுக்கு, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக, சும்மா கோஷம் போடுறதுக்காக அப்படிலாம் வந்து யாரையாவது சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆனால் என்கிட்ட இருக்க கூட்டம் அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ காட் கிளாப்ட் அண்ட் சியர்ட் பை த கிளாக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வந்து அந்த ஆட்கள் வந்து பணம் கொடுத்து அந்த வாடகைக்கு பிடிச்சி வச்ச மக்களால் கைத்தட்டப்பட்டான், அதே மாதிரி ரொம்ப உற்சாகப்படுத்தப்பட்டான். அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கத்தி விசிலடிச்சு கிளாப்பெல்லாம் பண்ணி அந்த அவனை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவனுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து இவங்க வந்து இந்த மாதிரி கைத்தட்டுறதுக்காக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹீ காட் கிளாப்ட் அண்ட் சியர்ட் பை த கிளாக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாக்ஸ் வேர் ஹையர்ட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் தியர் மீட்டிங். இது என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து பணம் கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ பொருள் கொடுத்தோ அவங்கள வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஹையர்ட் அப்படின்னா அதாவது வாடகைக்கு எடுத்தல்ன்ற மாதிரி அர்த்தம். பட் நம்ம வந்து இப்படி பணம் கொடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய மீட்டிங் நடக்கிற இடத்துக்காக. ஸோ கிளாக்ஸ் வேர் ஹையர்ட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் தியர் மீட்டிங். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி ஏதாவது மீட்டிங்கில் வந்து கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்க, இந்த மாதிரி கைத்தட்டுற கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு பேர் கிளாக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.